வணக்கம். எய்ம் கரியர் இன்ஸ்டிடியூட். நடப்பு நிகழ்வுகள் பிப்ரவரி 1, 2, 3, 2020. தேசிய நிகழ்வுகள். கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் சிஜிஏ இந்திய அரசின் நிதி பற்றாக்குறை குறித்து தரவுகளை வெளியிட்டது. அந்த அறிக்கையின்படி இந்தியாவின் நிதி பற்றாக்குறை 2019 டிசம்பரில் முழு ஆண்டு இலக்கில் 4% தொட்டது. சிஜிஏ தரவுகளின்படி நிதி பற்றாக்குறை 9,931,725 கோடி ரூபாய். 2018 முதல் 2019 வரவு செலவு திட்டத்தின் போது நிதி பற்றாக்குறை 4% இருந்தது. செய்தி துளிகள். 2020 மார்ச் இறுதிக்குள் பற்றாக்குறையை 7,3,760 கோடியாக குறைக்க நோய் முயற்சிக்கிறது. அண்மையில் வெளியிடப்பட்ட பொருளாதார ஆய்வு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% நிதி பற்றாக்குறை இலக்கை தளர்த்த வேண்டும் என்று தெரிவிக்கிறது. 2020 முதல் 2021 ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% பற்றாக்குறையை குறைக்க இது அறிவுறுத்துகிறது. நாட்டின் பொருளாதாரம் சரிவை சந்தித்துள்ள இந்த சூழலில் வரும் ஏப்ரல் 1 முதல் தொடங்கும் 2020 முதல் 2021 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் பிப்ரவரி 1 தாக்கல் செய்துள்ளார். வருமான வரி விதிப்பில் புதிய வழிமுறை, வரி விகிதம் குறைப்பு, வேளாண் துறைக்கு கூடுதல் நிதி, குள் கூட்டமைப்பு, வளர்ச்சி ஊக்குவிப்பு, சுகாதாரத்துறை திட்டங்கள் ஆகிய அம்சங்கள் மத்திய அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. செய்தி துளிகள். வேளாண் துறைக்கு ₹1.60 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறைந்த விலை வீட்டு கடன்களுக்கு செலுத்தப்படும் வட்டிக்கு ₹1.5 லட்சம் வரி சலுகை பெறுவதற்கான கால வரம்பு மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நிகழ்வுகள். சீனாவில் உருவாகி இந்தியா உள்ளிட்ட 22 நாடுகளுக்கு புதிய வகை கரோனா வைரஸ் பரவி உள்ளதை தொடர்ந்து ஐநாவின் உலக சுகாதார அமைப்பு சர்வதேச சுகாதார அவசர நிலை அறிவித்துள்ளது. கரோனா வைரஸ் பரவலை சர்வதேச சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரஸ் அதோனம். செய்தி துளிகள். கரோனா வகையை சேர்ந்த அந்த வைரஸ் சீனாவில் கடந்த 2002 மற்றும் 2003 ஆண்டுகளில் 650 பேரது உயிர்களை பலிகொண்ட சார்ஸ் வைரஸின் தன்மையை ஒத்துள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். காங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலா நோய் பரவல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு கடைசியாக சர்வதேச சுகாதார அவசர நிலையை 2019 ஜூலை மாதம் அறிவித்தது. அதற்கு முன்னர் ஜிகா வைரஸ்க்கு 2016 ஆண்டில் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் எபோலா நோய் பரவியதற்காக 2014 சர்வதேச அவசர நிலைகள் அறிவிக்கப்பட்டன. சமீபத்தில் மேற்கு ஆசிய அமைதி திட்டமானது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பால் வெளியிடப்பட்டது. இது இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் இடையில் நிறுத்தப்பட்ட இருநாட்டு பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடர திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின்படி ஜெருசலேம் ஒன்றிணைந்ததாகவும் இஸ்ரேலின் தலைநகரமாகவும் இருக்க வேண்டும். மேற்கு கரையில் இஸ்ரேல் தனது சட்டவிரோத குடியேற்றங்கள் எதையும் அகற்றக்கூடாது. செய்தி துளிகள். 1967 ஆம் ஆண்டு போரில் இஸ்ரேல் நாட்டினால் கைப்பற்றப்பட்ட நகரத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஜெருசலேமின் கோயிலான மவுண்ட் இக்கல் ஹராம் அல் ஷெரிப் வளாகத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். இணைக்கப்படாத மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீனிய பிரதேசங்கள் மற்றும் காசா ஆகியவற்றிற்கிடையே போக்குவரத்து இணைப்புகள் நிறுவப்பட வேண்டும். பாலஸ்தீனிய மற்றும் அண்டை அரபு அரசு பொருளாதாரங்களை வலுப்படுத்துவதற்காக $50 பில்லியன் முதலீட்டு நிதி உருவாக்கப்பட வேண்டும். இந்திய நிகழ்வுகள். இந்திய கடற்படை சமீபத்தில் கொல்கத்தாவில் ஒரு தனித்துவமான கடலோர பாதுகாப்பு பயிற்சியை தொடங்கியது. உள்ளூர் சமூகத்திற்கு கடலோர பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையிலான சர்வதேச வர்த்தக நெறிமுறை வழியில் ஹேம் நகர் வரையில் சுந்தர்பானிலிருந்து 2 கடற்படை படகுகள் கொடியிடப்பட்டன. செய்தி துளிகள். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களின் கீழ் 4 சுந்தர்பான்ஸ் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதில் சுந்தர்பன்ஸ் தேசிய பூங்கா, சுந்தர்பன்ஸ் தெற்கு, சுந்தர்பன்ஸ் மேற்கு மற்றும்
சுந்தர்பன்ஸ் கிழக்கு ஆகியவை அடங்கும். வர்த்தக நிகழ்வுகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2020 முதல் 2021 நிதியாண்டில் 6 முதல் 5% எழுச்சி பெறும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டு விவசாயம் மற்றும் கட்டுமான துறைகளில் முதலீடுகளை அதிகரிப்பதன் மூலமே இது சாத்தியமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கட்டுமானத்துறையில் செய்யும் முதலீடுகளால் நடப்பாண்டின் 2019 முதல் 2020 இரண்டாவது அரையாண்டில் நாட்டின் வளர்ச்சி 5% எட்டும். அரசுக்குள்ள வலுவான பலத்தின் மூலம் பொருளாதார சீர்திருத்தங்களை துரிதப்படுத்தினால் 2021 நாட்டின் வளர்ச்சி 6 முதல் 5% அதிகரிக்கும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தித்துளிகள். பயிர்க்கடன், நீர்ப்பாசன வசதி, கடன் பெறுவதை எளிமைப்படுத்துதல் போன்ற விவகாரங்களின் மூலம் இந்த நிலையை அடைய முடியும் என்று அறிக்கை கூறுகிறது. உற்பத்தி துறையில் 2018 முதல் 2019 9% இருந்த வளர்ச்சி 1% கீழாக 0.9% என குறைந்தது. அடிப்படை வசதிகளை மேம்படுத்த 2020 முதல் 2025 ₹102 லட்சம் கோடி முதலீட்டை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த முதலீடுகளால் கட்டுமானத்துறை வளர்ச்சியடையும். நியமனங்கள். ஈராக்கின் புதிய பிரதமராக முகமது தௌபிக் அலாவி என்பவரை அதிபர் பர்ஹாம் சாலி நியமித்துள்ளார். முன்னாள் பிரதமர் அடில் அப்துல் மக்தி நவம்பர் மாதம் பதவி விலகியதை அடுத்து சுமார் 2 மாதங்களுக்கு பின் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஈராக் அதிபர் பர்ஹாம் சாலி முன்னாள் தகவல் தொடர்புத்துறை அமைச்சரான முகமது தௌபிக் அலாவியை புதிய பிரதமராக அறிவித்தார். செய்தித்துளிகள். தொடர் போர்கள், நாட்டின் பொருளாதார சீர்குலைவு, வேலையில்லா திண்டாட்டம், ஊழல் என அரசாங்கத்துக்கு எதிராக ஈராக்கில் கடந்த 4 மாதங்களாக போராட்டங்கள் அரங்கேறி வருகின்றன. விளையாட்டு நிகழ்வுகள். ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஜனவரி 31 அன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இறுதி சுற்று ஆட்டத்தில் ஹங்கேரியைச் சேர்ந்த டிமியா பாப்போஸ் பிரான்ஸ் வீராங்கனை கிறிஸ்டினா இணை ஃபார்போரா செக் குடியரசு ஹிசியா தைவான் இணையை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் பேட்ஸ்மேன்களில் இந்திய கேப்டன் விராட் கோலி தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சார்பில் தரவரிசை பட்டியல் பிப்ரவரி 1 அன்று வெளியிடப்பட்டது. இதில் பேட்டிங் தரவரிசையில் 928 புள்ளிகளுடன் கோலி முதலிடத்தை தக்க வைத்துள்ளார். ஆசிய அதிரடி வீரர் ஸ்டீவ் ஸ்மித் அவரை விட 17 புள்ளிகள் பின்தங்கி 2வது இடத்தில் உள்ளார். 791 புள்ளிகளுடன் புஜாரா 6வது இடத்தில் உள்ள நிலையில் ரஹானே 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். செய்தித்துளிகள். விராட் கோலி 2017 ஆம் ஆண்டு சூப்பர்ஸ் விருது, 2012 ஆம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் பன்னாட்டு துடுப்பாட்ட வீரர் விருது, 2016 மற்றும் 2017 ஆம் ஆண்டுகளில் சிறந்த வீரராக விசுடன் விருது பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவில் முன்னாள் உலகின் நம்பர் 1 வீராங்கனையும் 2 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவருமான கார்பென் முகுருசாவை 4-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி முதல் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை கைப்பற்றினார் அமெரிக்க இளம் வீராங்கனை சோஃபியா கெனின். செய்தித்துளிகள். கடந்த 2008 மரியா ஷரோபோவா 20 வயதில் பட்டம் வென்ற இளம் வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றிருந்தார். அவருக்கு பின் தற்போது 21 வயது 80 நாட்களில் பட்டம் வென்ற இளம் வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றார் சோஃபியா. தாய்லாந்து ITF சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா சாம்பியன் பட்டம் வென்றார். பிப்ரவரி 2 அன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவில் சோல் பாக்கியட்டை 6-3, 7-5 என்ற நேர் செட்களில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் அங்கிதா. செய்தித்துளிகள். இரட்டையர் இறுதிப் போட்டியில் நெதர்லாந்தின் ஃபிபியன் ஸ்கூப்ஸ்டன் நம்பர் 1 நிலை வீராங்கனையான அங்கிதா தாய் வைல்ட் கார்டில் நுழைந்தவர்களான சுபா பிச் குயரம் மற்றும் மனஞ்சயா சவாங்கேவை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் 8வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் செர்பிய வீரர் நோவக் ஜோகோவிச். டென்னிஸ் உலகின் முதல் கிராண்ட்ஸ்லாம் பந்தயமான ஆசி ஓபன் மெல்போர்னில் நடைபெறுகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டம் ராட்லேபர் மைதானத்தில் நடைபெற்றது. 16 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனை ஜோகோவிச்சை எதிர்கொண்டார் உலகின் 5வது நிலை வீரர் ஆஸ்திரேலியாவின் டொமினிக் தீம். 16 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்றிருந்த ஜோகோவிச் இந்த வெற்றி மூலம் பெறும் 17வது சாம்பியன் பட்டமாகும்.
செய்தி துளிகள் ஆசி ஓபன் பட்டத்தை கைப்பற்றியதன் மூலம் ஏடிபி தரவரிசையில் இரண்டாவது இடத்தில் உள்ள ஜோகோவிச் தற்போது மீண்டும் உலகின் நம்பர் ஒன் வீரர் அந்தஸ்தை பெற்றுள்ளார். நட்டால் இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார். ஃபெடரர் அதே மூன்றாவது இடத்தில் உள்ளார். முக்கிய தினங்கள். சர்வதேச ஈரநில தினம் பிப்ரவரி 2 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் உலகின் உள்ள ஈரநிலங்களை பாதுகாத்து அவற்றை சுற்றாடலுக்கு ஏற்ற வகையில் பேணுவது மட்டுமின்றி அவரின் முக்கியத்துவத்தை மக்கள் அறிந்து கொள்வதற்காக ஆகும். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் பை எம் கெரியர் இன்ஸ்டிடியூட். தேங்க்யூ.